ஹலோ விவர்ஸ் வெல்கம் back to our channel Today we are going to see indefinite pronouns indefinite pronouns examples என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் எனி ஒன் நத்திங் இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே indefinite pronouns அப்படின்னு சொல்கிறோம் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரை நேம் வச்சு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள சம் ஒன் அப்படின்னு கூப்பிடுறது அதாவது அவங்களோட நேம் அங்கே அந்த பர்டிகுலர் பொருளோடையோ அல்லது அந்த பர்சனோட நேம் அந்த பொருளோட நேம் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறது தான் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட அப்போ நீங்களும் ஈஸியாக இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் உங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லேட்டஸ்ட்டு சிந்தனைகள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் லெட்ஸ் கோ டு தி வீடியோ ஃபஸ்ட்டு வேர்ட் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இஸ் எவ்ரி ஒன் ஹியர் அப்படின்னா எல்லோரும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க ஸோ எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் எவ்ரி ஒன் ஹியர் அப்படின்னு கேட்டுக்கலாம் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் இஸ் எவ்ரி ஒன் ஹியர் அப்படின்னா எல்லாரும் இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் எவ்ரி படி எவ்ரி படினாலும் எல்லோரும் அர்த்தம் எவ்ரி ஒன் எவ்ரி படி ரெண்டுமே சேம் தான் எவ்ரி படினாலும் எல்லோரும் அப்படின்னு அர்த்தம் வி கேன் ஸ்டார்ட் த மீட்டிங் பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் அரைவ்டு அப்படின்னா எல்லாரும் வந்துட்டதுனால நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லோரும் வந்துவிட்டாங்க ஸோ அதனால் நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் வி கேன் ஸ்டார்ட் த மீட்டிங் பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் அரைவ்டு ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் எவ்ரி வேர் எவ்ரி எல்லா இடங்களிலும் அப்படின்னு அர்த்தம் ஐ லுக்ட் எவ்ரி ஃபார் மை கீஸ் என்னோடய சாவிகளுக்காக நான் எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் ஐ லுக்க்ட் எவ்ரிவேர் ஃபார் மை கீஸ் என்னோடய சாவிக்காக எல்லா இடத்துலையும் பார்த்தேன் அதாவது எல்லா இடத்துலையும் இருக்குதானா அவங்க பார்க்குறாங்க ஸோ அதான் இதை அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் அப்படின்னு வந்திருக்குது நெக்ஸ்ட்டு வேர்ட் எவ்ரி திங் எவ்ரி திங்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் தே லாஸ்ட் எவ்ரி திங் இன் த எர்த் அப்படின்னா நிலநடுக்கத்தில் அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் எவ்ரி எல்லாம் தே லாஸ்ட் எவ்ரி திங் இன் த எர்த் குவாக் நிலநடுக்கத்தில் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க தே லாஸ்ட் எவ்ரி திங் இன் த எர்த் குவாக் நெக்ஸ்ட் சம் ஒன்னா யாரோ யாரோ ஒருத்தர் அல்லது யாரையாவது அந்த மாதிரி மீனிங் வரும் சம் ஒன்னா யாரோ யாரோ ஒருத்தர் யாரோ அந்த மாதிரி ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம் ஒன் அப்படின்னா நீங்கள் யாரையாவது தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம் ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம் ஒன் நீங்கள் யாரையாவது தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம் அப்போ சம்மன்னா யாரோ யாரோ ஒருவர் அல்லது யாரையாவது ஓகே ஸோ ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம்மான் நீங்கள் யாரையாவது தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்குள்ள கொஸ்டின் நெக்ஸ்ட் வேர்ட் சம்படி சம்படினாலும் சேம் சம்மன் மாதிரி தான் யாரோ யாரோ ஒருவர் யாரையாவது குட் சம்படி ஹெல்ப் மீ ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பொலைட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சம்படினா யாரோ யாரோ ஒருவர் யாரையாவது அதாவது சம் ஒன் சம்படி ரெண்டுமே சேம் தான் குட் சம்படி ஹெல்ப் மீ ப்ளீஸ் யாராவது எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்குள்ள ஒரு பொலைட்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் வேர்ட் சம்வேர் சம்வேர்னா எங்கேயாச்சும் எங்கேயாவது எங்கோ அந்த மாதிரி உடூ லைக் டு கோ சம்வேர் திஸ் வீக்கெண்ட் இந்த வார இறுதியில் எங்கேயாச்சும் போக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின் உட் யூ லைக் டு கோ சம்வேர் திஸ் வீக்கெண்ட் இந்த வார இறுதியில் எங்கேயாச்சும் போக விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கொஷின் நெக்ஸ்ட் வேர்ட் சம்திங் சம்திங்னா ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் ஹியர் சம்திங் வாட் குட் இட் பி நான் ஏதோ ஒன்று கேட்டேன் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸோட மீனிங் ஐ ஜஸ்ட் ஹியர் சம்திங் வாட் குட் இட் பி அப்படின்னா நான் ஏதோ ஒன்று கேட்டேன் அதாவது ஏதாவது சவுண்ட் அந்த மாதிரி அது என்னவாக இருக்கும் வாட் குட் இட் பி நெக்ஸ்ட் வேர்ட் எனி ஒன் எனி ஒன்னா யாராவது யாரேனும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம் இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கேன் எனி ஒன் ஆன்சர் திஸ் கொஷின் இந்த கொஷின்க்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா அப்போ எனி ஒன்னா யாராவது யாரேனும் ஒருவர் கேன் எனி ஒன் ஆன்சர் திஸ் கொஷின் யாராவது இந்த கொஷின்க்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்வி நெக்ஸ்ட் வேர்ட் எனிபடி எனிபடி அப்படின்னா இந்த எனி ஒன் சேம் மீனிங் தான் யாராவது யாரேனும் ஒருவர் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி டூ டாக் டூ அப்படின்னா எனக்கு பேச யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி டூ டாக் டூ எனக்கு பேச யாரும் இல்லை யாருமே இல்லை யாரேனும் ஒருவர் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி டூ டாக் டூ எனக்கு பேச யாருமே இல்லை நெக்ஸ்ட் வேர்ட் எனிவர் எனிவர்னா எங்கும் எங்காவது அந்த மாதிரி டிட் யூ கோ எனிவேர் லாஸ்ட் நைட் நேற்று நைட்டு நீ எங்கேயாவது போனியா அப்படின்னு அர்த்தம் யூ கோ எனிவேர் லாஸ்ட் நைட் நேற்று நைட்டு எங்கேயாவது போனியா அப்படின்னு கேட்குறதுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது டிட் யூ கோ எனிவேர் லாஸ்ட் நைட் அப்போ எனிவேர்னா எங்கேயாச்சும் எங்கேயாவது ஓகே எங்கும் நெக்ஸ்ட் ப்ரொனான் எனிதிங் எனிதிங்னால் எதுவும் ஏதோ ஒன்று அந்த மாதிரி அர்த்தம் ஐ டோன்ட் நோ எனிதிங் திங் இட் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அந்த எதுவும் அப்படிங்கிறது தான் எனிதிங் ஐ டோன்ட் நோ எனிதிங் திங் இட் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நெக்ஸ்ட் வேர்ட் நோ ஒன் நோ ஒன்னா யாரும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் நோ ஒன் கேர்ஸ் அப்படின்னா யாருமே கண்டு கொள்றது இல்லை அப்படின்னு அர்த்தம் நோ ஒன் கேர்ஸ் அப்படின்னா யாருமே கண்டு கொள்றது யாரும் கண்டு கொள்றது இல்லை அப்படின்னா யாரும் இல்லை யாருமே கேட்குறதுக்கெலாம் ஆள் கிடையாது அந்த மாதிரி சொல்லுவாங்களா யாருமே கண்டுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நோ ஒன் கேர்ஸ் அப்படின்னா யாரும் கண்டு கொள்வதில்லை ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் நோபடி நோபடினாலும் யாரும் இல்லை அப்படின் தான் அர்த்தம் நோ ஒன் நோபடி ரெண்டுமே சேம் தான் யாரும் இல்லை ஐ ஃபோன்டு மெனி டைம்ஸ் பட் நோபடி ஆன்சர்டு நான் நிறைய தடவை கால் பண்ணிணேன் பட் யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் நோவேர் நோவேனால் எங்கேயுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் தெர் இஸ் நோவேர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் லண்டன் லண்டன் மாதிரி ஒரு அழகான பிளேஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் தெர் இஸ் நோவேர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் லண்டன் லண்டன் மாதிரி ஒரு அழகான இடம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நோவேர் யூஸ் பண்ணி சொல்லலாம் நோவேர்னா எங்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் நத்திங் நத்திங்னா ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை அந்த மாதிரி அர்த்தம் தேர் இஸ் நத்திங் டு டூ செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் தேர் இஸ் நத்திங் டு டூ நத்திங்னா எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை தேர் இஸ் நத்திங் டு டூனா செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போது இது உங்களோட டாஸ்க் இதில் ஒரு ஃபோர் தமிழ் சென்டென்சஸ் இருக்குது இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன் அவர்கள் மெனுவிலிருந்து எதையும் தேர்வு செய்யலாம் அதாவது இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் மெனு கொடுப்பாங்களா அதுதாங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் இருந்து எதையும் தேர்வு செய்யலாம் செகண்ட் ஒன் உங்கள் பிறந்தநாள் விழாவிற்கு நீங்கள் விரும்பும் அனைவரையும் அழைக்கலாம் நான் சமையலறையில் உள்ள அனைத்தையும் சாப்பிட்டேன் நான் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஃபோர் சென்டென்சஸ்க்கும் ஈக்குவலண்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் ரைட் பண்ணுங்கள் நீங்கள் என்னதான் இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசணும் உங்களுக்கு ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெய்லி யூஸேஜ் சென்டென்சஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் அதாவது ஒரு நாலு சென்டென்ஸை அதை ஈக்குவல் அண்ட் இங்கிலீஷில் எப்படி மாற்றுறது இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் டெவலப் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்